சார், கோட் மூவில கேப்டன் விஜயகாந்த கொண்டு வந்தது பத்தி தான் சார் இப்ப எல்லாரும் பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆக்டர் மணிகண்டன் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு, டப் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல வந்து அந்த இதுக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டாங்க. எடுத்து பார்த்து அது வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இதுட்டு கடைசியா தான் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தரணும். இதை பத்தி நான் நடிகர் சங்கத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், பட் யாருமே எதுவுமே கண்டுக்கல. இந்திய சினிமா வரலாற்றிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் வந்து வந்து இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்குமான்னா இது வரைக்கும் நடந்தே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரவண பவன் ஓனர் இருக்கார்ல, சரவணோட ஓனர் இருக்கார். இவரோட லைஃப்ல நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. மாநாடு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு படம், அதே மாதிரி ராஜா கிளின் ஒரு படம் வந்து பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து இந்த மாதம் அது ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இவங்க வந்து ஞானவல் ராஜா பண்ணுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து வேற வேற படங்கள் லைன் அப் வச்சிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு வந்து சென்னை 28 Part 3 எடுக்க போறாருன்ட்டு புதுசாக ஒன்று கிளப்பி விடுறாங்க. நீங்கள் சென்னை 28 டீம் வச்சுருந்துச்சுங்களேன், அந்த பட்ஜெட்டே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு பெரிய பிஸ்னஸுக்கு வராது. ஒரு லெவல் மேலே ஏறினதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி வர மாட்டாங்கன்றதான் சினிமாவில் நம்ம பார்க்குற நிஜம். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. சினிபேப்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் விகே சுந்தர் சார் இருக்காரு. வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், கோட் மூவில கேப்டன் விஜயகாந்த கொண்டு வந்தது பத்தி தான் சார் இப்ப எல்லாரும் பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமா கொண்டு வந்திருக்காங்க ஏஐல. ஆமா, ரொம்ப நாளா கேப்டன் விஜயகாந்த வந்து ஸ்கிரீன்ல பாக்கணும்ன்ற ஆவல் வந்து அந்த இந்த படம் மூலமா நிறைவேறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஜயகாந்த் வந்தார்ல சார் ஏஐல கொண்டு வரல, இவருக்கு வந்து ஆக்டர் மணிகண்டன் குட் நைட் படத்துல நடிச்சார்ல சார், அந்த ஆக்டர் மணிகண்டன் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, டப் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இது உண்மையா? எந்த கேப்ல சார் போய் பண்ணிட்டு வந்தார்? ஏன்னா இதை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியில கசியில. ஸோ எப்போ பண்ணது இது? இல்ல, இது ஏற்கனவே பண்ண ஏற்கனவே முன்னாடியே பண்ணிட்டாங்க. நம்ம இந்த வந்து அந்த ஏஐக்கான அனுமதி வாங்குறது, அந்த லெட்டர் வாங்குறதா, இதெல்லாம் முன்னாடியே அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா, நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க, நிறைய கலைஞர்கள் வந்து அது மாதிரி விஜயகாந்த் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே வந்து அந்த இதுக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டாங்க. ஓகே. எடுத்து பார்த்து அது வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இதுட்டு கடைசியாக தான் மணிகண்டன் கேட்டாங்க. மணிகண்டன் வந்து என்னென்னா, நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது அவர் வந்து அஜித் வந்து வாலியில் இருக்கும்போது எப்படி பேசுவார், அடுத்து வந்து ஒரு கட்டத்தில் வந்து எப்படி இருக்கும், அந்த பேஸ் வாய்ஸ் மாறிச்சு, அப்புறம் மங்காத்தாரில் வரும்போது எப்படி இருந்துச்சு, ஒரு 3 காலகட்டம் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் பேசுகிறத இது பண்ணுவார். அதே மாதிரி ரகுவரன் பேசுறதும் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து தனுஷ்கோடன் நடிக்கும்போது எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் வந்து பாஷா வரும்போது எப்படி இருந்தார், ஒரு ஒரு காலகட்டத்துக்கு வந்து எப்படி அந்த வாய்ஸ் மாறிச்சுருக்குல்ல, அது பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பயங்கரமான ஹிட்டு. ஸோ அவர் வந்து கரெக்டாக இந்த இது விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்துக்கான வாய்ஸ் வந்து பேசி அதுதான் இப்போ இன்னைக்கு பெர்ஃபெக்டாக வந்து வெளியில் வந்துருக்கு. ரொம்பவே நல்லா தத்ரூபமாக இருந்துச்சு சார் அவர் பேசணும். ஆமாம், அவங்க இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணி எடுத்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பயங்கர கிளியராக இருக்கு. அது வந்து ஒரு நடிகராக இயக்குனராக ஒரு ஜெயிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து போய் கேட்டு பண்ணுறதுல, அது வந்து மணியன் வந்து நம்ம பாராட்டலாம். அதுக்கே பாராட்டணும் சார். கண்டிப்பாக. அப்புறம் கோட் மூவில வந்து அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து அந்த சின்ன டீனேஜ் கேரக்டர் விஜய் சார், ஆமா, அது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு சார். இன்னொன்னு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு, தளபதி விஜய் நம்ம டீனேஜ்ல நிறைய போட்டோஸ்ல பாத்துருப்போம், அதே மாதிரி தான் ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க. அது அந்த ரோல் யார் சார் பண்ணது, யார் நடிச்சிருக்கா? அந்த இல்ல, சமீபத்தில் கூட என்னன்னா சொல்லியிருந்தோம், மோகன் நடராஜன் சொல்லி ஒரு தயாரிப்பாளர், அஜித் விஜய் சூர்யாவில் வச்சு படம் பண்ணவர் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அவரோட பையன் தான் வந்து அதுக்கு வந்து முதல்ல வந்து டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்க, ஒரு 3 நாள் வந்து டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்க. அவங்கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த பையன் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கான ஒரு பையன் தான் எடுத்தாங்க. பட் என்ன காரணம் தெரியல, அது மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வர வச்சு அதை எடுத்து வந்தது தான் அந்த கேரக்டர். கரெக்டர். ஆமாம், அதுவுமே பயங்கர ஆப்டாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப ஃபிசிக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆமாம் சார். அப்புறம் ப்ரொடியூசர் ரிஷிராஜ் அப்படின்ற ஒரு மேலே லுல்லுசபா மனோகர் இருக்கார்ல சார், அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இவர் வந்து எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தரணும், இதை பத்தி நான் நடிகர் சங்கத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், பட் யாருமே எதுவுமே கண்டுக்கல, இதுக்காக நான் 4 வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வச்சிருக்காரு. இது உண்மையான தகவலா, இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, அந்த நீங்க சொல்ற ப்ரொடியூசர் எனக்கு நண்பர் தான், பட் அவர் ஏமாத்தினாரா இல்லையான்ற தகவல் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து அது வந்து அந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம். ஆனால் இந்திய சினிமா வரலாற்றிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் வந்து வந்து இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்குமான்னா இது வரைக்கும் நடந்தே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரியாஸ்னு ஒரு நண்பர், பிஆர்ஓ ஆர்டிஸ்ட் மேனேஜராக இருக்கார் இப்போ, ரஜினி விஜய் தனுஷ் எல்லாத்துமே அவர் தான் பிஆர்ஓ. எனக்கும் நண்பர், எங்களுக்கு எல்லாமே காமனாக நண்பர் வந்து இன்னொருத்தர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஸ்ரீராம் செல்வராஜன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நண்பர்னு வச்சுங்களேன்.
நாங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்தில் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் வந்து ரியாஸ் வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார், தத்தி தாவது மனசுன்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த படத்தை எடுக்கும்போது என்னன்னா வந்து ஏற்பட்ட அந்த படத்தில் வந்து அந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் வந்து ஸ்ரீராம் செல்வராஜ் அந்த படத்தில் ஸ்டில் போட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணார். படம் எடுக்கும்போது என்னன்னா பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால வந்து ரொம்ப கடன்பட்டு அந்த படத்தை எடுத்தார். அப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சரியாக போகலை. இதில் அந்த ஸ்ரீராம் செல்வராஜுக்கு என்னென்னா அவர் வந்து ஒரு சம்பளம் வந்து வாக்கி வைக்கிறார். அந்த படத்தில் வாக்கி வைக்கிறத ஸ்ரீராம் செல்வராஜ் கேட்கல, ஏன்னா எல்லாமே நண்பர்கள் தானே, வேண்டாம்னு சொல்லி இது வந்தாங்க. ஓகேவா, இது நடந்து முடிஞ்சிச்சு. இது கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆச்சு, இது நடந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், நடந்த சம்பவம். ஓகே, நேத்திக்கு என்ன பண்ணிருக்காரு இவர் ரியாஸ் வந்து ஸ்ரீராம் செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி நண்பா அவனை வீட்டுக்கு வந்து நான் பார்க்க வரலாமா அப்படின்னு சொன்னேன். சரி, பழைய நண்பர் தானே, வரான்னு சொன்னி நிறைய வந்து வர சொல்லிட்டு நிறைய வீட்டுக்கு போயிட்டார். வீட்டு போனால் ரெண்டு பேரும் வழக்கமாக பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது கிளம்பும்போது ரியாஸ் கிளம்பும்போது நண்பர் அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு கவரில் ஒரு இதை கொடுக்குறாரு. பிரித்து பார்த்தா அவர் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஏன் என்னது அப்படின்னு சொல்லி, ஏன்னா 24 வருஷம் கழிச்சு வந்துட்டு ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு பணத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுவது, இல்லை அந்த படத்தில் உனக்கு சம்பள பாக்கி நான் செட்டில் பண்ணலை, ஓகே அதை கொடுக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஒரு 24 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சம்பளத்தை திருப்பி கொடுக்கல, அதை வந்து நான் முக்கியமானதான் இந்த இடத்துல நீங்கள் கேட்டதுனால அதை பதிவு பண்ணுறேன். அவர் மறந்துட்டாரு இதாச்சு. ஆனால் இந்த கொடுக்கணுன்ற மனசு இருக்குல்ல, ஏன்னா இப்போதான் சமீபமாக அந்த படத்துக்கான கடன் வந்து இப்போதான் அந்த அடைச்சி முடிச்சாப்ல, முடிச்சதுக்கப்புறம் வந்து நண்பருக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி அப்படின்றதுல அதை வந்து ரியாஸ் வந்து கொடுத்துருக்கல, ரொம்ப பெருசாக நான் பார்க்குறேன். உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான் சார். சினிமாவில் தொடர்ந்து வந்து எனக்கு இவர் வந்து இவ்வளோ ஏமாத்திட்டாரு அவ்வளோ ஏமாத்திட்டாரு அப்படின்னு கூட நான் அந்த கேள்வி தான் கேட்டேன். மனோகர் வந்து இது கொண்டு எல்லா இன்சிடென்ட்டுமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கு சார். இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்திய சினிமா வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தே இல்லை, நடந்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் போது. நிறைய பேர் இப்படியும் இருக்காங்க அப்படின்னு சார். அடுத்தது ஞானவேல் டைரக்ஷன்ல வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது, அக்டோபர் 10. இந்த படத்துக்கு அப்புறமா சரவண பவன் ஓனர் இருக்கார்ல சார், அவரோட ஓனர் இருக்கார் சார், இவரோட லைஃப்ல நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்துக்கு வந்து தோசா கிங் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்கன்ட்டு சொல்றாங்க, இது உண்மையான தகவலா? இது உண்மையா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போதா? மாநாடு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு படம் அதே மாதிரி சரவண பவன் அண்ணாச்சி வாழ்க்கை நடத்துறத வச்சு ஒரு கதை பண்ணி ராஜாக்களின்னு ஒரு படம் வந்து பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, அது வந்து இந்த மாதம் ஏதோ ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இவங்க வந்து ஞானவேல் ராஜா பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த ஜீவஜோதின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, அவங்க தனக்கு கிடைச்ச அந்த நீதிக்காக ஒரு 18 வருஷம் போராடி அந்த நீதியை இது கிடைச்சது அப்படின்ட்டு இருக்குல்ல, அதுதான் அதில் பேஸாக வந்து வச்சுருக்காங்க. என்னன்னா இது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஜெய் பீம்னு ஒரு படம் பண்ணார், அதில் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து கோர்ட்டில் போராடுறது, அதுக்கு வந்து சூர்யா வந்து லைஃப்பில் நடந்த சந்திரன் ஒரு வந்து ஆமாம் ஒரு நீதிபதி அதுக்கு போராடி ஒரு இது வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தா இருக்குல்ல, அது அதில் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர், ஒரு தப்பான ஒரு என்கவுண்டரில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறதான். இந்த படத்தில் வந்து என்னென்னா வந்து அமிதாப் வந்து ஜட்ஜாக இருக்காரு, இவர் வந்து ரஜினி வந்து ஒரு ரிட்டையர்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, ஸோ இது இது இந்த மாதிரி ஒன்று போகுது. இப்போ உங்க அடுத்து பண்ண போகிற படமும் இதே மாதிரி ஒரு கோர்ட் ட்ராமா, இதுதான் கோர்ட் ட்ராமா தான். ஆமாம் ஆமாம். ஸோ இவரோட சிக்னேச்சர் ஸ்டைலுன்னு எடுத்துக்கலாமா சார், இந்த கோர்ட் ட்ராமா வச்சு பண்ணுற படங்கள் பண்ணுறது அப்படின்றது? நல்ல விஷயம் தானே. அது என்னன்னா ரியல் லைஃப்பில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ போராடி இந்த இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்றது, இல்லாட்டி அவங்களோட போராட்ட இது இருக்குல்ல, அதை வெளியுறதுக்கு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. யாருமே ஒரு ஃபிக்ஸனாக சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ரியல் லைஃப் சொல்கிறது வந்து நிச்சயம் நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். சார், இப்போ ரெண்டு பேருமே இதே ஸ்டோரியை தான் எடுக்கிறாங்க, பட் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கிறாங்க. இல்லை அது வேற, இது வேற, அது வேற. இது வந்து ஜீவ ஜோதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாயிண்ட் ஆஃப் ஒரு இது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இது வந்து இந்த தனக்கான நியாயத்தை தேடி அவங்க போராடுறாங்கல்ல, அந்த வாழ்க்கை அந்த 18 வருஷம் வாழ்க்கை தான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜேபிஎம் ஸ்டைலில் இருக்கும். நிச்சயமாக அந்த மாதிரி இருக்கும். அது வந்து இதில் 100 தகவல். அது வந்து ஹிந்தி வருஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல வந்து இன்னைக்கு பேரண்டியான்ற கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் வந்து எந்த லாங்குவேஜும் தேவையில்லை, ஆனால் ஹிந்தி ப்ரொடியூசர் பண்ணுறாரு, ஹிந்தியில தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜும் இதில் வரக்கான வாய்ப்பு இருக்கு. பைலிங்குவலாக எடுக்கிறாங்க அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். ஓகே சார். சார், அப்புறம் குட் மூவிக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு தான் வெங்கட் பிரபு படம் பண்ண போகிறார். அது அவரோட 25வது படமாக இருக்க போகுது சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து வேறு வேறு படங்கள் லைனப் வச்சிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு வந்து சென்னை 28 Part 3 எடுக்க போகிறாருன்ட்டு புதுசாக ஒன்று கிளப்பி விடுறாங்க. இது உண்மையாக என்னன்னு தெரியல. இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நான் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து வெங்கட் பிரபு என்னென்னா இப்போ வந்து கோர்ட் வரும் அப்படின்னு ஒரு படம் எடுத்துருக்காரு. அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபா பட்ஜெட் அந்த படத்தோட பட்ஜெட். அதோட பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து
இதுக்கப்புறம் பண்றது என்னன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணா தான் அவருக்கு வந்து அது அவரோட சம்பளம் அதுக்கான இது இல்லை அந்த மாதிரியே பண்ண முடியும். நீங்கள் சென்னை 28 டீம் வச்சுங்களேன் அந்த பட்ஜெட்டே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு பெரிய பிசினஸ்க்கு வராது. அவரோட கிராஃப்லயுமே ஒரு டவுன்ஃபாலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல சார், அதனால அதை பண்ண மாட்டாரு. அடுத்தடுத்து ஒரு லெவல் மேலே ஏறினதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி வர மாட்டாங்கன்றதான் சினிமாவில் நம்ம பார்க்குற நிஜம். ஓகே சார், அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நியூஸ் எழுதின ஒரு யாரோ வெங்கட் பிரபு ஃபேன் போல சார் திருப்பி இருக்கலாம். என்னன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சிவகார்த்திகேயன் அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் சுதா குங்கராவோட படத்தில் நடிக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் வச்சு அது 25வது படத்தை வந்து வேறு பண்ண போறாரு அப்படின்ட்டு நீங்க உறுதியாக சொன்னீங்க. அதுதான் இப்போ அடுத்த லைனப்லாம் நடக்க போகுது. ஓகே சார், எங்க வெங்கட் பிரபு அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களை வச்சு சீரியஸா படம் எடுக்க போற போயிடுவாரோன்ற ஒரு இதுல பயத்துல அவரோட ஃபேனை யாராவது எழுதிருக்கலாம் சார். இருக்கலாம், மறுபடியும் வாங்க ஜாலியா கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதி எல்லா படத்துலயுமே ஒரு ஜாலியா கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா சார், பெரிய ஹீரோக்கள் வந்தோமே அவர் அவர் ஸ்டைல தான் பண்றாரு. ஆமா, அப்புறம் இந்த தேர்டு எனக்கு தேவையில்லாம. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார் இந்த வீடியோல, நிறைய விஷயங்கள் கிளியர் பண்ணீங்க எங்களுக்கு. அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார்.